அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்ப்போம். இந்த மாதம் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி அடைய உள்ளன. செவ்வாய் பகவானும் அவருடைய மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து ஆட்சியில் அமர உள்ளார். அவைகளால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலவித மாற்றங்களை பற்றி பார்க்க உள்ளோம். சூரிய பகவான் இந்த தை 1 அன்று உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து அங்கு புதன் மற்றும் கேதுவுடன் இணைகின்றார். ஜனவரி 30 தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். புத பகவான் பிப்ரவரி 1 தேதி 3 இடத்தில் இருந்து 4 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் பகவான் 6 இடத்திற்கு பிப்ரவரி 11 தேதி பெயர்ச்சி அடைகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் மாற்றங்களை பற்றி பார்ப்போம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் கிட்டத்தட்ட கையில் இருந்த அனைத்து வாய்ப்புகளையும் இழந்து இருப்பீர்கள். எனினும் செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும். குருவின் பார்வையால் உங்கள் குழந்தைகள் நன்றாகவே இருப்பர். அவர்களுடைய தொழிலும் கல்வியும் சிறப்பாக இருக்கும். திருமணமான உங்கள் குழந்தைகளுக்கு அழகிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடவும். அவசரம் என்றால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்யவும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 2 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் பெண்கள் மூலம் வருமானம் உண்டாகும். உங்கள் முகத்தில் ஒருவித சோகம் வெளிப்படும். அதே சமயம் தைரியம் இல்லாதது போல் இருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் உங்கள் சகோதரர்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றிகளை பெறுவர். அவர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அவர்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கும். அவர்களுடைய பதவிகள் உயரும். அங்கு கேது பகவானுடன் இணைய உள்ளார். இதனால் அவருடைய ஞானமும் அதிகரிக்கும். புத பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருந்து 4 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் தாயின் மதி நுட்பத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அவர் அன்புடனும் அமைதியாகவும் காணப்படுவார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் உங்கள் எதிரிகளை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவீர்கள். ஒரு சிலருக்கு எதிரிகளின் பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருக்கின்றார். இதனால் சற்று கவனமாக நடக்கவும். இந்த மாதம் முடிந்தவுடன் ராகு பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார். எனவே கவலை வேண்டாம், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆக மொத்தம் இந்த தை மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 100% நன்மைகளை நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வரவும். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, share.